உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், ஊடகங்கள், அரசியல் தலைவர்கள் பாராட்டக்கூடிய ஒரு முதலமைச்சராக இந்த 4 மாத காலத்தில் நல்லாட்சியை தந்து கொண்டிருக்கின்றார். ஆக கலைஞருடைய 5 முறை ஆட்சி காலம் இப்பொழுது 4 மாத நம்முடைய தளபதி அவர்களுடைய இந்த ஆட்சி காலத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்து ஜனநாயகத்தை காப்பதற்கான ஒரு இயக்கமாக, கூட்டணியாக நம்முடைய கூட்டணி இருக்கிறது என்பதை மக்களிடத்திலே எடுத்துச் சொல்லி, கடந்த காலங்களில் அதிமுகவினர் தேர்தல் தோல்வியின் பயத்தின் காரணமாக 3.5 ஆண்டு காலமாக தேர்தலை, உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலை நடத்தாமல் ஜனநாயக படுகொலையை செய்தார்கள். அந்த ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணன் தளபதி அவர்களுடைய தலைமையிலான இந்த அரசு மக்களை சந்தித்து தேர்தலை நடத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய நீங்கள் அனைவரும் நம்முடைய கூட்டணியுடைய வேட்பாளர்களுக்கு வாக்களிப்பீர்கள் என்பதில் மாறுபட்ட கருத்தார்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த காலகட்டங்கள் தான் நம்முடைய வெற்றிக்கு அது அடித்தளமாக அமையும் என்பதை இந்த நல்ல நேரத்தில் எடுத்து சொல்லி காலத்தின் அருமை கருதி, இங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பொறுப்புகளுக்கு நியமிக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள். நான் என்னை பொறுத்தவரையில் ஒரு சிறப்பு விருந்தினராக நான் இங்கே வந்ததை போல உங்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பினை நான் பெற்றிருக்கிறேன். குறிப்பாக கடந்த இடைத்தேர்தல் நடைபெற்ற நேரத்தில் இதே பாளையங்கோட்டை ஒன்றியத்தில் நம்முடைய ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர், இன்னால் வேட்பாளராக இருக்கின்ற ரங்கபாண்டியன் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி தேர்தலை நடத்தியவன் என்ற முறையில், இந்த பகுதி மக்களிடத்திலே பழகியவன் என்ற முறையில், குறிப்பாக இன்றைக்கு நடைபெறக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்களை அந்த துறையினுடைய அமைச்சர் என்ற முறையில் நானும் வந்து உங்களை சந்தித்து, நீங்கள் வாக்காளர்களை சந்திக்கின்ற நேரத்தில் அமைந்திருக்கின்ற அரசு நம்முடைய அரசு, இந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய துறை உள்ளாட்சித்துறை. ஆக உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அதை நாங்கள் நிறைவேற்றி தருகிறோம் என்ற வாக்குறுதியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய அந்த அனுமதியோடு நீங்கள் வாக்காளர்களுக்கு வாக்குறுதியாக சொல்லிவிட்டு வாருங்கள். அவற்றை எல்லாம் நிறைவேற்றி தருகின்ற பொறுப்புக்கு நானும் உத்தரவாதம் தருகிறேன் என்று சொல்லி நம்முடைய